வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் ஃபார் லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸுகளுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாட் சாக்லேட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். டெய்லி ஒரே மாதிரி நம்ம காஃபி பூஸ்ட்டுன்னு குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இதுக்கு நான் வந்து ஒரு கப் மில்க் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் பார் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எந்த சாக்லேட் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சாக்லேட்டை நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிடுவோம். அப்புறமா ஹெவி க்ரீம் வந்து நான் எடுத்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹெவி க்ரீம் இல்லைன்னா விப்டு க்ரீம் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பாலை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கிட வேண்டியதுதான். பால் வந்து நல்ல ஃபுல் க்ரீம் மில்க்காக நம்ம எடுத்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நல்லா காஞ்சி பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பால் நல்லா பொங்கி காஞ்ச உடனே அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சாக்லேட்டையும் போட்டு நல்லா கரைச்சிக்கிடுவோம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் போட்டுக்கிறேன். எந்த காஃபி பவுடர்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கொக்கோ பவுடர் தான் போட்டுருவாங்க எல்லோரும். ஸோ கொக்கோ பவுடர் இல்லைன்னா காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காஃபி பவுடர் போட்டதுக்கப்புறம் சுகர் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு கொஞ்சம் காய்ச்ச உடனே அவ்வளோதான், இறக்கிற வேண்டியதுதான். ஹாட் சாக்லேட் மில்க்கு ரெடி ஆகியாச்சு. ஸோ இந்த மில்க்கை வந்து ஒரு கப்பில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஹெவி க்ரீம் அதை வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சாக்லேட்டை கொஞ்சம் தூவிக்கிறேன். எம்மியான டெலிஷியஸான ஹாட் சாக்லேட் ரெடி. குடிக்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.